எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கரானியன் ஷீக் கபாப். என்னடா கரானியன் ஏதோ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த சீக்ரெட்டை நான் வீடியோவில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கரானியன் ஷீக் கபாப் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கபாபுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, தனியா, ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கெபாப் ரெசிபீஸ்க்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது அதனோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட மேஜிக் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 போல சின்ன வெங்காயமும், ஒரு 4 பல் பூண்டும், கொஞ்சமாக இஞ்சியும், ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. நீங்கள் இது அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனோட வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே நல்லா மின்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா இருக்குது இல்லைங்களா, இந்த மேஜிக் மசாலாவையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கபாபுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்களும் உப்பும் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சிக்கனோட நல்லா கம்பைன் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லூசனாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இதை நம்ம டைட் பண்ணுவோம், அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கெபாபில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஸ்வலாக சிக்கனோடையே பார்த்தா எல்லா கிரவுண்ட் மசாலாஸையும் போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணிவிட்டு பிசைஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம டைட் பண்ணுறதுக்காக ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து மசாலா பொருட்கள் சேர்த்து பிசையும் போதே டைட்டாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மைதா மாவு சேர்க்க வேணாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டோம். இதனோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நம்ம கையில் எடுத்து இப்படி ஒரு ஷேப் பண்ணும்போது அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும், லூசனாகி விழுகக்கூடாது இல்லை விரியக்கூடாது. இப்போ நம்ம கபாப் ஷேப்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. உங்கள்கிட்ட ஸ்கியூவர்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கியூவர்ஸில் கூட இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணலாங்க. இல்லை உங்கள்கிட்ட ஸ்கியூவர்ஸ் இல்லை அப்படின்னிங்கன்னா உங்கள்கிட்ட புட்டு மேக்கர் இருக்கும் இல்லைங்களா, புட்டு மேக்கரில் இந்த கம்பி வரும் பாருங்கள், நான் இன்றைக்கி அந்த கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதுவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா மத்து இருக்குது இல்லைங்களா, மத்தோட அந்த கீழ் போர்ஷனில் கொஞ்சம் சன்னமாக வரும், அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கெபாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு செஞ்சீங்கன்னா கையில் எதுவுமே ஒட்டாது, ஷேப்ஸும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா டோலையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கெபாப்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 400 கிராம் சிக்கனுக்கு 9 கெபாப்ஸ் கிடச்சிருக்குதுங்க. இப்போ நம்ம கொரோனியன்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் வர அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் இந்த கொத்தமல்லி இலையோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுதான் நம்மளோட கொரோனியன். கோரியாண்டர் லீவ்ஸ் ப்ளஸ் ஆனியன் இஸ் ஈக்குவல் டு கொரானியன். இப்போ நம்மளோட கெபாப்ஸ் ஒன்றுன்னா இதில் வந்து பரட்டிக்கலாம். நம்ம கெபாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லி இலையும் ஆனியன்ஸும் நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் 2 கையிலையும் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா கோட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம கெபாப்ஸ் எல்லாத்துக்குமே கொரானியனோட கோட்டிங் கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா கிலாஃபி கெபாப்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது, இதில் வந்து கேப்சிகம் போட்டு ரோல் பண்ணுவாங்க. அதனோட நெக்ஸ்ட்டு வெர்ஷனாக நான் இன்றைக்கி கொரானியன் கெபாப்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கெபாப்ஸ்லேயும் ரோல் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கெபாப்ஸை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 8 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல ஷேடோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்மளோட கெபாப் பீசஸை ஒன்று ஒன்றா உள்ளே வச்சுக்கலாங்க.
கெபாப் சொன்னா உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா திருப்பி விட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கபாப்ஸ் எல்லாமே ரா மீட் வச்சு பண்ணுறதால நம்ம இதை வந்து நல்லா வேக வைக்கணுங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்பப்போ நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இது நல்லா வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் போல் ஆச்சுங்க. ஸோ பொறுமையாக இதே மாதிரி திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கரானியன் ஷீக் கபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் நம்ம சேனலில் வந்த மங்களோரியன் மட்டன் கீரோஸ்ட்டும் கீமா முட்டை பொரியலும் செஞ்சு பார்த்து எனக்கு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி நம்ம சேனலில் வர ரெசிபிஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோட இமெயில் ஐடிக்கு உங்களோட பிக்சர்ஸை வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னோட இமெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் எனக்கு இமெயில் சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சென்ட் பண்ணுற பிக்சர்ஸை நான் என்னோட அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி க்ரோயிங். மீண்டும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.